ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு அர்ச்சனா 31 நாட் அவுட். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா, அனில்குமார் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா, ஐஸ்வர்யா லட்சுமி, இந்திரன் மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் அர்ச்சனா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. ஒரு ஜாய்ஃபுல் ஃபன்ஃபுல் கேரக்டராக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு ரொம்ப வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜில் எதிர்பாராத அளவில் ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தினால நம்ம ஹீரோயின் எதனால் பாதிக்கப்பட்டாங்க, என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எல்லோரும், இதுதான் இந்த படத்தோட முழு கதையாகவே இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, மொதல் பாசிட்டிவாக இந்த படத்தில் இந்திரன் வந்து வேறு லெவலில் கலக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் பேசுகிற ரெண்டு டைலாக்கும் நறுக்குன்னு இருக்குது. அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பாசிட்டிவாக பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே என்கேஜிங்காக ரொம்பவே ஃபன் ஃபீல் தான் கொண்டு போயிட்டுருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காமல் அழகாக கொண்டு போயிட்டுருக்கு. இந்த படத்தோட மூணாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட போடப்பட்ட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே அந்தந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆக்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமாக இந்த படத்தோட ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸு டாப் நாச்சாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ரொம்ப ரியாலிட்டியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவாக என்னென்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஒரே ஒரு நெகட்டிவ் பட்ட விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகிங் வருது, அது மட்டும்தான். செகண்ட் ஹாஃபில் கதைக்குள்ளே போனதுக்கப்புறம் படம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு, அடுத்து என்ன அடுத்து என்னன்ட்டு. அதை வந்து நம்ம காமெடியாக கன்வே பண்ணியிருக்காங்க, அது மட்டும்தான். மற்றபடி இந்த படத்தில் எந்த ஒரு விஷயமும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒருத்தான படம் தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.